ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டியூட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மணி ஹைஸ்ட் சீசன் ஃபைவ்ல எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். மூணு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா மோனிகா அர்த்தரோவை ஷூட் பண்ணிடுறா, அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இவங்க பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்ணாலும் அர்த்தரோ கண்ணே திறக்க மாட்டாரு. எப்படியோ பார்த்தீங்கன்னா இவங்க பல்ஸை மறுபடியும் கொண்டு வந்துடுறாங்க. உடனே மோனிகா என்ன சொல்கிறான்னா, சீக்கிரம் இவனை வெளியே விடுங்க, இவன் எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பேலர்மோ இவனை வெளியே கொண்டு போக வேணாம்னு சொல்கிறாரு. ஆனால் இவன் ஆல்ரெடி இறந்து போயிட்டான். சப்போஸ் நீ ஷூட் பண்ணதுனால அவன் சாக போகிறான்னு நீ நினச்சினா அந்த கில்ட் உனக்கு தேவையில்லை, நானே இவனை கொல்ல போறேன்னு சொல்லிட்டு பேலர்மா போறாரு. ஆனா எல்லாரும் தடுத்துறாங்க. அப்பதான் ரகில் சொல்றாங்க, நம்ம இந்த அர்த்தரோவை வெளியே விடணும் அப்படின்னு சொல்லி பேலர்மா கிட்ட சொல்றாங்க. நான் எல்லாம் ஒரு காரணமா தான் சொல்றேன், இவனை நம்ம வெளியே விடணும் அப்படின்னு ரகில் பாத்தீங்கன்னா நம்ம பேலர்மோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஸோ இவங்க சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அர்த்தரோ வெளியே விடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சில ஹாஸ்டேஜஸும் கூட அனுப்புறாங்க, அதில் கவர்னரும் இருக்காரு. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா அர்த்தரோவை ஸ்ட்ரக்சரில் போட்டு கொண்டு வந்துட்டுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸும் வருது, அர்த்தரோவை கூட்டிட்டு போயிடறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மோனிகாவும் ஜெனல் வழியாக பார்க்குறா, ரொம்ப கஷ்டப்படுறா. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் போலீஸ் கிட்ட மாட்டிங்கன்னா அவங்களோட பையன் சின்சினாட்டிய இந்த அர்த்தரோவாச்சு பார்த்துப்பான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் இப்போ அர்த்தரோவும் சாக பழிக்க கிடக்கிறதுனால நம்ம பையனை யார் பார்த்துப்பா சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க. நம்ம பையனோட வாழ்க்கை என்னதாக போகுது சொல்லிட்டு மோனிகா ரொம்பவே கஷ்டப்படுறா. ஸோ இப்போ ப்ரொஃபஸருக்கு அடுத்து காமிக்கிறாங்க நியூஸில், அலிஷா என்ன பார்த்துட்டு இருக்கானா, அர்த்தரோவை எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்களே அந்த நியூஸை தான் இப்போ அலிஷாவும் பார்த்துட்டு இருக்கா. அலிஷா மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஸரும் அதை பார்க்குறாரு, கூடவே பெஞ்சமின் மார்ஷல் அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அலிஷா ப்ரொஃபஸர் பார்த்து என்ன சொல்கிறானா, என்ன ப்ரொஃபஸர் இப்படி பண்ணிட்டாங்க, உள்ளே இருந்த ஒரே விவிஐபி அந்த கவர்னர் தான், அந்த கவர்னரே வெளியே விட்டுட்டீங்க, உங்கள் ஆளுக்கு என்ன மூளையெல்லாம் குழம்பி போயிடுச்சா நீங்கள் இல்லாமல் அப்படி சொல்லிட்டு இன்னும் காண்டேத்திட்டுருக்கா ப்ரொஃபஸரை. கவர்னரையும் அங்கிருந்து வந்த ஹாஸ்டேஜஸையும் இப்போ டென்ட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அவங்க உடம்புல பார்த்தீங்கன்னா அதை மைக் இருக்கா சொல்லி செக் பண்ணுறாங்க. அவங்க உடம்புல பார்த்தீங்கன்னா மைக்லாம் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க கவர்னர் கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, உள்ள எத்தனை பேர் இருக்காங்க, எல்லாமே எங்கே இருக்காங்க அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. கவர்னர் என்ன சொல்கிறான்னா, உள்ள இருக்க லைப்ரரி ரூமில் தான் எல்லாரையுமே அடைச்சி வச்சிருக்காங்க. அது இருக்கட்டும், அர்த்தரோக்கு எப்படி அடிப்பட்டது சொல்லிட்டு நம்ம டொமாயோ கேட்கும் போது, ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே காரணம் அவன் தான், தேவையில்லாமல் எல்லாரையும் அட்டாக் பண்ணுறன்ற பேரில் வெப்பனை எடுத்து எங்களை மட்டும் ஆபத்தில் மாட்ட வைக்காமல் எல்லாரையுமே ஆபத்தில் மாட்ட வச்சு அவனே பார்த்தீங்கன்னா சுடு வாங்கின்னு படுத்துக்கிட்டான் அப்படின்னு அர்த்தரோ பற்றி நம்ம கவர்னர் டொமாயோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. கவர்னர் என்ன சொல்கிறானா, நல்ல வேலை ப்ரொஃபஸரோட டீம் தான் அவரை காப்பாத்துச்சு. டொமாயோ என்ன சொல்கிறான்னா, காப்பாற்றினாங்களாம், அவனை கொலை பண்ண முயற்சி பண்ணதே அவங்க தான், அவங்களாம் ஒன்றும் காப்பாற்றலை. அவங்க காப்பாற்றினாங்க கிப்பாத்தினாங்க சொல்லி மீடியாவுக்கு தெரிஞ்சால் இன்னும் அவனுங்களை தலையில் தூக்கி வச்சுன்னு கொண்டாடுவாங்க. அவனுங்களை இனிமேல் நம்ம கெட்டவங்களும் ஆக்க போகிறோம், இது எல்லாத்தையுமே பண்ணது அவங்க தான் அப்படின்னு டொமாயோ சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வேறு யாராவது உள்ள அடிபட்டுருக்காங்களா சொல்லி கவர்னர் கிட்ட கேட்கும்போது, ஆமாம் ரெண்டு ஹாஸ்டேஜஸ் அடிபட்டுருக்காங்க, அது பார்த்தீங்கன்னா நம்ம அர்த்தரோ தான் ஷூட் பண்ணோம் அப்படின்னு கவர்னர் சொல்லும் போது, அதையும் ப்ரொஃபஸர் டீம் தான் பண்ணாங்க சொல்லிட்டு நம்ம டொமாயோ வந்து இங்கே மாற்றி சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா ப்ரொஃபஸரோட இமேஜை மொத்தமாக விற்க எடுக்க போகிறாரு. ஸோ யாராவது கேட்டால் வெளியே நம்ம இப்படி தான் சொல்லணும், ப்ரொஃபஸர் டீம் தான் ஹாஸ்டேஜே சரி எல்லாருமே ஷூட் பண்ணாங்க, இப்படி தான் நம்ம வெளியே ப்ரெஸ்க்கு மீடியா கிட்டலாம் சொல்ல போகிறோம், அதனால் மாற்றி கீத்தி எதை சொல்லிட்டு போகிறீங்க சொல்லிட்டு அவங்ககிட்டே சொல்லிட்டு அவரும் ஞாபகம் வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உள்ளே இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்களே அந்த அர்த்தரோ செத்துட்டா கூட நல்லாயிருக்கும், அதே காரணமாக வச்சு நம்ம உள்ளே போய் அட்டாக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காருங்க. ஸோ இவங்க இப்போ பேசிகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கவர்னர் கையில் ஹேண்ட் கஃப் மாட்டிட்டு இருக்காங்களே, அந்த ஹேண்ட் கஃபை வந்து அப்படியே ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணால் பேங்க் ஆஃப் ஸ்பெயினை காட்டுறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா மோனிகா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. ஒரு வேளை நான் போலீஸ் கிட்ட மாட்டி அரெஸ்ட் ஆகிட்டேனா, அதுக்கப்புறம் என் பையன் வளர்ந்து என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டானா, என்னை பற்றி எவ்வளோ கெட்ட அம்மான்னு நினைப்பான் அப்படின்னு மலினா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்படிலாம் இல்லை மோனிகா, உனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது, பெற்றவங்க என்ன பண்ணாலும் அது பிள்ளைங்களோட நல்லதுக்காக தான் சொல்லிட்டு உன் பையனும் அதை புரிஞ்சுப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிலாவும் மோனிகாவை சமாதானப்படுத்துறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா மணிலா ஒரு பையன், அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன் பண்ணி பொண்ணா மாதிரி இருக்கான், அவன் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள் நடந்திருக்கு. அதை பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே சொல்லி மோனிகாவை பார்த்தீங்கன்னா காம் டவுன் ஆகிட்டு இருக்கா. உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன், இந்த மணி ஹைஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா எபிசோட் 1-2 பெர்லினோட ஃப்ளாஷ்பேக் ஒன்று வந்திருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக்கை பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எபிசோட்லையும் நான் கவர் பண்ணியிருக்க மாட்டேன், ஏன்னா மணி ஹைஸ்ட் பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த விறுவிறுப்பு அது கம்மி பண்ணிடும், அதனால தான் சொல்லியிருக்க மாட்டேன். பெர்லின் வந்தது சந்தோஷமாக இல்லையா கேட்டால் அது நல்லா தான் இருக்குது, ஆனால் அந்த வேகத்தை அது குறைச்சிரும், அதனால தான் நான் சொல்லலை. ஆனால் இந்த 3 எபிசோட்லையும் பெர்லினோட ஃப்ளாஷ்பேக்கை முழுசாக கவர் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பெர்லினோட ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. அவரோட ஃபஸ்ட்டு ஒய்ஃபுக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையன் பேர் ரஃபேல். அந்த பையனை பார்த்தீங்கன்னா நம்ம பெர்லின் தான் படிக்க வச்சிருக்காரு, ஆனால் அவ்வளோவா பேசிக்கிறது கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் திடீர்னு பெர்லின் பார்த்தீங்கன்னா அவரோட பையனை மீட் பண்ணுறாரு, ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்காரு. அவனுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷம், இவ்வளோ நாள் கழிச்சு நம்ம அப்பாவே நம்மளை கூப்பிட்டுருக்காரு ஜாலி அப்படி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போய் சாப்பிட போகிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டெட்டானியாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அது பார்த்தீங்கன்னா பெர்லினோட இன்னொரு ஒய்ஃப். இந்த பெர்லினுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக இருக்கிறது டெட்டானியா மட்டும்தான், அதாவது பாஸ்ட்டில். அந்த டெட்டானியாவை பார்த்தீங்கன்னா நம்ம ரஃபேலுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவங்க மூணு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. டட்டானியான ரெஸ்ட் ரூம் போயிடும் சொல்லிட்டு அங்கே வந்து எழுந்து போயிடறான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா பெர்லின் ரஃபேல் கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பெர்லினோட பையன் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், நம்மளை அப்பா இவ்வளோ பெரிய படிப்பு படிக்க வச்சிருக்காரே சொல்லிட்டு அவன் ஜாலியாக அவங்க அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே பெர்லின் என்ன சொல்கிறான்னா,
உன்னை ஏன் படிக்க வச்சேன் தெரியுமா? என்னோட பிளானுக்கு நீ ஹெல்ப் ஆர்ப்பன்னு நினைச்சுதான். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செம்ம பிளான் பண்ண போறோம், திருட போறோம். என்ன சொல்றீங்கப்பா, இதுக்கு தான் படிக்க வச்சிங்களா, ஏன் இப்படி பண்ணீங்க சொல்லிட்டு இவரு உணர்ச்சி வசமா கத்தும் போது, அப்படின்னா என்ன, உனக்கு டேபிள்ல உட்காந்து டேபிள்ல தேக்கிற வேலை தான் வேணுமா? திருடங்களா இருந்து பாரு, உண்மையான ஃப்ரீடமே அதுதான். அப்படி இப்படின்னு பேசி பாத்தீங்கன்னா, நம்ம பெர்லின் ரஃபேல ஒத்துக்கு வச்சிடறாரு. இப்ப பாத்தீங்கன்னா ரஃபேல் கிட்ட அந்த பிளானை பத்தி பெர்லின் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பிளான்ல பாத்தீங்கன்னா நம்ம மாசலியாவும் நம்ம பொகோட்டாவும் கூட இருக்காங்க பாஸ்ட்ல. பெர்லின் என்ன சொல்றாருன்னா, நம்ம இப்ப பண்ண போற ஹைஸ்ட்ல ரிஸ்கே கிடையாது, ஈஸியா முடிச்சிடலாம். ரிஸ்க் இல்லைன்னா நம்ம எடுக்க போற பொருளும் வேஸ்ட் தானே? வேஸ்ட் எல்லாம் கிடையாது, வைக்கிங்ஸோட தங்க பொருட்கள் தான். நம்ம அதை திருடிட்டு வந்தா கூட திருட்டு போயிடுச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. எப்படியும் அந்த மியூசியம் திறக்க 15 மாசம் ஆகும், அந்த 15 மாசம் கழிச்சுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே திருட்டு போயிருக்குன்னு தெரியும். அப்படியே பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே பெர்லின் நம்ம ரஃபேல் கிட்ட அந்த வைக்கிங்ஸ் மாதிரியே செஞ்ச அழகான டூப்ளிகேட், அதாவது அந்த வைக்கிங்ஸ் கோல்டு மாதிரியே இருக்கிற டூப்ளிகேட்டோட ரெப்ளிகாவை காட்டிட்டு இருக்காங்க. பெர்லினோட பையனுக்கு இது சுத்தமாவே பிடிக்கல. அப்பா, இதை திருடிட்டு வந்து என்ன பண்ண போறீங்க? அதோட இது பழமையான பொருட்கள், இதெல்லாம் மியூசியத்துல தான் இருக்கணும். உடனே பாத்தீங்கன்னா பெர்லின் பக்கத்துல வந்து, உனக்கு இது புரியலையா? ஏதோ ஒரு கிறுக்கனுங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி இதை இப்படி செஞ்சு வச்சிருக்காங்க, அதுக்கு இது பழமையான பொருட்களா? உனக்கு அது என்னன்னு புரியல, நீ அதை பழமையான பொருட்களா பாக்குற, ஆனா நான் அதை தங்கமா பாக்குறேன். நம்ம என்ன பண்ண போறோம்னா, திரும்ப அதை எடுத்து உருக்கி அதோட உண்மையான வேலைக்கு கொண்டு வர போறோம். சரி, எல்லாமே ஓகே, இந்த பொருள் இருக்கிற இடத்துக்கு நம்ம எப்படி போறோம் அப்படின்னு ரஃபேல் கேட்கும் போது, அதுக்கு தான் டட்டானியோட ஷோ இருக்கு. டட்டானியா தான் பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு ஹெல்ப் பண்ண போறா, அவளோட ஷோ நடக்கிற இடத்துல தான் அந்த வைக்கிங்ஸோட பொருளும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெர்லின் ரஃபேல் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை ஈஸியாக எடுக்கலாம் சொல்லிட்டு ஒரு பிளான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே பாஸ்ட்டை கட் பண்ணுறாங்க, ப்ரெசென்ட்டை காமிக்கிறாங்க. இப்போ கால்னிட்ட அம்மா இருக்காருல, அவர் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் கிட்ட பேச போறாரு. இப்போ அலிஷாவும் பார்த்தீங்கன்னா அதை டிவி மூலியமா ப்ரொஃபஸர் இருக்கிற இடத்துல இருந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கா. ப்ரொஃபஸர் கிட்ட அவன் என்ன சொல்கிறான்னா, என்ன ப்ரொஃபஸர், நீங்கள் வசமாக மாட்டிக்கிட்டீங்க, டமாயை உன்னை பற்றி தான் கேட்கிறேன்னு கேட்க போகிறான், நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொஃபஸரை வெறுப்பத்திட்டு இருக்கா. அப்போ தான் டமாயும் பேச ஆரம்பிக்கிறாரு, அலிஷாவும் அதை கேட்டுட்டு இருக்கா. டமாயும் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி வந்து நின்று ப்ரொஃபஸரை பற்றியும் ப்ரொஃபஸரோட டீமை பற்றியும் ஏதாவது பேசுவார் பார்த்தீங்கன்னா அலிஷாவை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. அலிஷியா அவள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே துரோகம் பண்ணிட்டு இப்போ ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் வேலை எங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா அவளை பிடிக்கிறது தான். அவள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மேலே நிறைய தப்பான விஷயங்களை சொல்லியிருக்கா, ஆனால் அது பார்த்தீங்கன்னா எல்லாமே போய் தான். நாங்கள் விசாரித்த வரைக்கும் ப்ரொஃபஸருக்கே பார்த்தீங்கன்னா இந்த அலிஷியா தான் ஹெல்ப் பண்ணியிருக்கா. இதை பார்த்தீங்கன்னா நியூஸ்லேருந்து கேட்டுட்டு இருக்க அலிஷா ஷாக் ஆகிறா, என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஷாக் ஆகிறா. அது மட்டும் கிடையாது, போலீஸ் கஸ்டடியில் இருந்த ரக்கேலையும் இவ தான் பார்த்தீங்கன்னா காப்பாற்றி பேங்க் ஆஃப் ஸ்பெயின்குள்ளேயே மறுபடியும் அமைச்சிருக்கான் இந்த அலிஷியா. அது மட்டும் இல்லாமல் இந்த ரியோவை டார்ச்சர் பண்ணது இந்த அலிஷியா தான். அந்த அலிஷியா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொஃபஸர் கையில் கொடுத்து ப்ரொஃபஸர் அது கவர்மெண்ட் பண்ண மாதிரி எல்லாத்தையும் லீக் பண்ணிட்டாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணது அலிஷியா தான், கவர்மெண்ட் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு டமாயோ ப்ரெஸ் கிட்ட சொல்லிட்டாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அலிஷியாவோட பேங்க் அக்கௌண்ட்லேயே 8.7 மில்லியன் யூரோ இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் கூட இருந்து தான் இவங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீடியா கிட்ட டமாயோ சொல்லிடுறாரு. மட்டும் இல்லாமல் அந்த அர்த்தரோவை ஷூட் பண்ணது அந்த ப்ரொஃபஸரோட டீம் தான், உள்ளே ஆல்ரெடி 2 ஹாஸ்டேஜஸ் அவங்க ஷூட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் பொறுமையாக இருக்க மாட்டோம், ஆர்மியை கூட்டிட்டு உள்ளே தான் போக போகிறோம் சொல்லிட்டு ப்ரெஸ் மீடியா கிட்ட சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருந்த அலிஷாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ப்ரொஃபஸரும் பார்த்தீங்கன்னா நீங்களும் மாட்டிக்கிட்டீங்க அலிஷியா சொல்லிட்டு இப்போ அலிஷாவை வெறுப்பேத்துறாரு. அலிஷாவும் பார்த்தீங்கன்னா வாயை மூடு ப்ரொஃபஸர், என்னையா இப்படி பண்ணணும் சொல்லி சொல்லிட்டு இருக்கும் போது ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன்னா நீயும் எங்களில் ஒருத்தி தான், நாங்களாச்சும் பரவாயில்ல, சரிவரும் தப்பு தான் பண்ணோம், அதாவது பேங்கை கொள்ளடிச்சோம், ஆனால் நீ தேச துரோகி அப்படின்னு சொல்லி உன்னை அறிவிச்சிட்டாங்க, எங்களை விட்டாலும் விட்டுருவாங்க, உன்னை விடவே மாட்டாங்க சொல்லிட்டு ப்ரொஃபஸர் சொல்லிட்டு இருக்காரு. வாயை மூடு ப்ரொஃபஸர், நான் கொஞ்சம் யோசிக்கணும், என்னை கொஞ்சம் யோசிக்க விடு, உங்கள் பிளான் மட்டும் நான் போயிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டேனா என்னை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மண்ணாங்கட்டி பிளான், நீ என்ன சொன்னாலும் போலீஸ் கிட்ட மாட்டிப்பேன், ஏன்னா உன்னை பற்றி ஃபேக்கான எவிடன்ஸை அவங்களே பப்ளிக் முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீ பார்த்தீங்கன்னா எங்களை பிடிச்சி குத்தாலும் எங்களோட பிளானை சொன்னாலும் அலிஷி எதுவுமே பண்ணல, அவன் நல்லவ தான் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்ல மாட்டாங்க, நீ மாட்டினது மாட்டினது தான் அப்படி சொல்லிட்டு ப்ரொஃபஸர் சொல்லிட்டு இருக்காரு. அலிஷாவும் பார்த்தீங்கன்னா வாயை மூடு ப்ரொஃபஸர் சொல்லி கத்துறா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அலிஷா கீழேருந்து தண்ணி ஊற்றுது. நம்ம பெஞ்சமினுக்கு அது என்னன்னு தெரியும், அது பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி வரும்போது ஏற்படுற ஒரு இது தான், அப்படின்னா வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வர சைன் தான் அது. அது பார்த்தீங்கன்னா நம்ம பெஞ்சமினுக்கு தெரிஞ்சது குழந்தை பிறக்க போகுது அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அலிஷாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே அந்த சீனை கட் பண்ணால் இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் ஸ்பெயினை காட்டுறாங்க. ப்ரொஃபஸரோட டீம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்காங்க, ஏன்னா ஆர்மி எந்த நேரத்தில் வேணாலும் உள்ளே வரலாம். பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்காரு, எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபுட்பால் டீமோட ஃபைனல்ஸில் நேஷனல் ஆந்தம் பிளே ஆகிட்டு இருக்கும்போது எந்த டீம் தோக்க போகுது சொல்லிட்டு அவங்க மூஞ்சிலேயே கண்டுபிடிச்சிடலாம், அந்த மூஞ்சை உங்கள் முகத்தில் நான் பார்க்க முடியுது சொல்லிட்டு பேலர்மோ சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு டென்வர் என்ன சொல்கிறான்னா, பேலர்மோ சும்மா சொல்லாத, ஃபுட்பால் மேட்ச்ன்றது 11 பேருக்கும் 11 பேருக்கும் நடக்கிறது, ஆனால் இங்கே 10 பேரும் அங்கே 10,000 பேர் இருக்காங்க, எப்படி கம்முன்னு இருக்க சொல்கிற அப்படின்னு சொல்லி டென்வர் சொல்கிறாரு. அப்போ தான் பேலர்மோ என்ன சொல்கிறான்னா,
உங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியல நினைக்கிறேன். வெளியே நடந்த நியூஸை பாத்தீங்களா? காலனில் டமாயோ அலிஷா அங்க டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்தவளே கிடையாது, அவ ஒரு தேச துரோகின்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு புரியல, அலிஷா இப்ப கேம்லயே கிடையாது, ஆனா ப்ரொஃபசர் இன்னுமே கேம்ல இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பலர்மோ சொல்லும் போதுதான் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தைரியமே வருது. கண்டிப்பா நம்மளும் வின் பண்ணிடுவோம் சொல்லிட்டு பலர்மோ சொல்லிட்டு இருக்கும் போது ரகேல் என்ன சொல்றான்னா, அலிஷாவும் சாதாரணமான ஆள் கிடையாது, அவளும் புத்திசாலிதான், என்ன நடந்தாலும் நம்ம அதுக்கு தயாரா இருக்கணும் சொல்லிட்டு எல்லாருமே ரெடி ஆகுறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா இங்க அலிஷா கட்டுறாங்க. அலிஷா பாத்தீங்கன்னா வழியில துடிச்சிட்டு இருக்கா, ஏன்னா பாத்தீங்கன்னா அவளுக்கு குழந்தை பிறக்க போகுது. அப்பதான் பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர் என்ன சொல்றான்னா, நீ மூச்சை கொஞ்சம் மெதுவா விடு, நீ வயித்த கீழே பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, நீ என்ன சொல்லிட்டு இருக்க, நீ என்ன ஹாஸ்பிட்டல்ல பிரசவமா பாத்துட்டு இருந்த, என்னால வழியை தாங்க முடியல, எனக்கு ஏதாவது பெயின் கில்லர் இருந்தா கூட சொல்லிட்டு அலிஷா சொல்லும் போது, பெயின் கில்லர் நீ போட்டா உன் குழந்தைக்கு அது ஆபத்தாயிடும், எங்களை ரிலீஸ் பண்ண நாங்க உன காப்பாத்துறோம் சொல்லிட்டு ப்ரொஃபசர் சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் முடியாது, என் பாட்டி அவங்களுக்கு அவங்களே தான் பிரசவம் பாத்துக்கினாங்க, நானும் அதே மாதிரி தான் பண்ண போறேன் சொல்லிட்டு தார்பாய போட்டு படுத்துக்கிறா. ப்ரொஃபசர் மார்ஷல் அதுக்கப்புறம் பெஞ்சமின் இவங்க பாத்தீங்கன்னா கட்டி போட நிலமையில உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடியே அப்படியே தார்பாவை போட்டு அவள் படுத்துக்கிறா. அவளும் பாத்தீங்கன்னா வழியில கத்திட்டே இருக்காங்க, ஆனா இவங்களால எதுவுமே பண்ண முடியல. எங்களை ரிலீஸ் பண்ண அலிஷா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு ப்ரொஃபசர் சொன்னா கூட, அவ பாத்தீங்கன்னா திமுரா மறுபடியும் அதே மாதிரி பேசிட்டு இருக்கா இந்த பிரெக்னன்சி பெயின் டைம்ல கூட. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் ஸ்பெயின்ல இருக்க ப்ரொஃபசரோட டீமும் ஒரு பிளான போடுறாங்க. ஓப்பன் ஃபீல்டா இருந்தா நம்ம மாட்டிப்போம், அதனால சின்ன சின்ன ரூம் ஒவ்வொரு கார்னரையும் பார்த்து அது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணணும். மிஷின் கண்ணை வச்சு நம்ம சுட்டுக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஒரு கிரனேட் போடணும், அதுக்கப்புறம் இன்னொரு கிரனேட் சொல்லி நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். எதிராளிக்கு நம்ம என்ன பண்றோம்னு சொல்லி புரியவே கூடாது. அதுக்கு ரியோ என்ன சொல்றானா, ஐயோ இதெல்லாம் சினிமால நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, பேலர்மோ என்ன சொல்றானா, நெச்சத்தை பார்த்துதான் சினிமாவே எடுக்கிறாங்க, நான் சொல்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அட்டாக் பண்ணும் போது சவுண்டு கேட்டுட்டே இருக்கணும், அவங்க யூஸ் பண்ற ரேடியோ சவுண்ட் அவங்களுக்கே கேட்க கூடாது. ஒரு விஷயத்த இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை, தோத்தாலும் மெதுவா தோக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பகோட்டா என்ன சொல்றாரா, நீ சொல்றது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும் போது பேலர்மோ என்ன சொல்றாருனா, ஆமா நம்ம இப்ப பழைய பிளானை ஆக்டிவேட் பண்ண போறோம், கோல்டை மறுபடியும் நம்ம ஊருக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பேலர்மோ என்ன சொல்றாருனா, அதுக்கு முன்னாடி எனக்கு உயிர் பத்தி பயமே இல்லாத அவங்க உயிரை பணைய வைக்கிற ஒரு மூணு பேர் வேணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பாத்தீங்கன்னா டோக்கியோ கை தூக்குறா, அப்புறம் டென்வரும் கை தூக்குறா, அதுக்கப்புறம் மலினாவும் கை தூக்குறா. சீக்கிரம் என் கூட வாங்க சொல்லிட்டு பேலர்மோ அவங்க மூணு பேரும் கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேலர்மோ டென்வர் கிட்ட மோனிகா கிட்ட குட் பை சொல்லிட்டு வா, இதுக்கப்புறம் என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே ரெடி ஆகுறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா இங்க பாத்தீங்கன்னா அலிஷா வழியில கத்திட்டு இருக்கா. ப்ரொஃபசரும் என்னென்னமோ சொல்லி பாக்குறாரு, நான் சொல்றது கேளு, நான் உன எதுவும் பண்ண மாட்டேன், எங்களை ரிலீஸ் பண்ண நான் உங்களை காப்பாத்துறோம். ஆனா பாத்தீங்களா அலிஷா கேக்குற மாதிரியே இல்ல, ப்ரொஃபசர் சொல்றது கேளு, போலீஸை பொறுத்த வரைக்கும் நீயும் நானும் ஒண்ணுதான், நீயும் நானும் ஒண்ணு கிடையாது, நீ சட்டத்தை ஏமாத்துறவன், நான் அதை காப்பாத்துறவ. அலிஷா இப்ப நீ பண்ணிட்டு இருக்கிறதுனால உன் குழந்தைக்குதான் ஆபத்து, சொல்றது கேளு, வாய மூடு ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்லி அலிஷா ஒரு குச்சியில செல்போனை பிக்ஸ் பண்ணி அதுல வீடியோ ரெக்கார்டரையும் ஆன் பண்ணி அதை பார்த்து அப்படியே புஷ் பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி அதை ரெக்கார்டும் பண்ணிட்டு இருக்கா. பிரஸ் மீட்டை முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா டமாயோ இங்க டென்ட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, சகாஸ்தோட ஆளுங்களை கூட்டிட்டு டென்ட்டுக்குள்ள போறாரு. டென்ட்டுக்குள்ள இருக்க போலீஸ் எல்லாருமே அவர் வெளியே அனுப்பிடுறாரு. ஏதோ ஒரு பிளான் போறாங்க நல்லாவே தெரியுது. இதை பாத்தீங்கன்னா ஹெல்சினிக்கையும் டெலஸ்கோப் வழியா பாத்துட்டு அதை பாத்தீங்கன்னா உள்ள இருக்க நம்ம ஆளுங்க கிட்ட இன்ஃபார்மும் பண்ணிடுறாரு. அப்படியே டென்ட் காமிக்கிறாங்க. டென்ட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா சகாஸ்தா செம பிளான் போடுறாரு. அவரோட டீம் தான் பாத்தீங்கன்னா உள்ள கொண்டு போக போறாரு. இவங்க கூட பாத்தீங்கன்னா அந்த காந்தியாவும் வந்திருக்கான். சோ காந்தியாவும் உள்ள போக போறான். ரூஃப் டாப் வழியா உள்ள போயிட்டு அங்க ஒரு பாம்ப போட்டு சீலிங்கை உடைச்சிட்டு உள்ள போகலாம் சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. ஆனா இதுக்கு பாத்தீங்கன்னா ஏஞ்சல் ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா உள்ள நிறைய பொருட்கள் இருக்கு, எல்லாமே விலை மதிக்க முடியாததுன்னு சொல்றதை விட இந்த நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருட்கள், அதனால இந்த மாதிரி பண்ணாதீங்க சொல்லி ஏஞ்சல் சொல்றாரு. ஆனா பாத்தீங்கன்னா டமாயோ கேக்குற மாதிரியே இல்ல. நிறைய பொய்யான விஷயங்களை வச்சு அலிஷாவை கெட்டவன் சொல்லிட்டீங்க. என்ன என்ன பண்ண சொல்ற, நம்ம நாட்டுக்கு இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கு, நம்ம நாட்டு மக்களை காப்பாத்தணுன்றதுக்காக தான் நான் இதை பண்ணிருக்கேன், உங்களை காப்பாத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணீங்க. இதனால வெறியான டமாயோ என்ன பண்றாருன்னா, சகாஸ்தா ரூஃப் டாப் வழியா உன் டீம் அனுப்பு, நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க சொல்றாரு. சும்மாவே சகாஸ்தா அந்த மாதிரி இதுல என்ன வேணா பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்களா. சோ இவங்க பாத்தீங்கன்னா வெறித்தனமா ரெடி ஆகுறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா இங்க அலிஷாவை காமிக்கிறாங்க. அலிஷா பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றா, ஆனா பாத்தீங்கன்னா குழந்தை வெளியே வரமாட்டேங்குது, அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அப்பதான் பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர் சொல்றாரு, குழந்தையோட தலைக்கு பதிலா கால் தான் முன்னாடி இருக்கு, உள்ள கையை விட்டு மெதுவா குழந்தையை திருப்பி அப்படியே வெளியே கொண்டு வரணும். இதை உன்னால பண்ண முடியாது, வேற யாராவது தான் பண்ண முடியும், பிளீஸ் என்ன நம்பு, என்ன ரிலீஸ் பண்ணு, நான் உன் குழந்தைய வெளியே எடுக்கிறேன். இவனுங்களை நம்பலாமா வேணாமா சொல்லிட்டு அலிஷாவும் பாத்தீங்கன்னா அப்படியே படுத்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா சகாஸ்தோட ஆர்மி அவங்க ஆளுங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் ஸ்பெயினுக்குள்ள போகிறதுக்கு ரெடி ஆயிடாங்க. அவங்க மட்டும் இல்லாம உள்ள ப்ரொஃபசரோட டீம் பாத்தீங்கன்னா ரெடியா தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த டோக்கியோ டென்வர் மலினா பாத்தீங்கன்னா மென்ட் வழியா போறாங்க, அதாவது அந்த வென்ட் இருக்கும்ல அது வழியா போறாங்க, ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்காங்க.
அங்க இருக்க ஹாஸ்டேஜஸ் எல்லாத்தையும் நம்ம மாட்டி அஸ்தான் பார்த்துட்டு இருக்கான். இப்ப அண்டர் கிரவுண்ட காமிக்கிறாங்க. பொகோட்டாவும் அண்டர் கிரவுண்டுக்கு போயிட்டு அங்க இருக்க ஆளுங்க கிட்ட எல்லாம் தங்க ஊருக்கிறத நிறுத்தவே நிறுத்தாதீங்க, யார் சொன்னாலும் நிறுத்தாதீங்க, உங்களை அந்த கடவுளே வந்து சொன்னாலும் அவர் சேர் போட்டு ஓரமா உட்கார வச்சுட்டு உங்க வேலையை பார்த்துட்டு இருங்க சொல்லிட்டு அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு ஒரு மேல வராரு. இங்க பாத்தீங்கன்னா இப்ப ஒரு போரே நடக்க போகுது. இப்ப அப்படியே அலிஷாவை காமிக்கிறாங்க. அலிஷாவும் பாத்தீங்கன்னா மனசு மாறி பெஞ்சமினை ரிலீஸ் பண்ணிடுறாரு. பெஞ்சமின் பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபசர் மார்ஷல் எல்லாம் ரிலீஸ் பண்ண உடனே ப்ரொஃபசர் பாத்தீங்கன்னா மெதுவா வந்து அலிஷா கிட்ட வந்து அந்த ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காரு. ப்ரொஃபசர் பாத்தீங்கன்னா நினைச்சிருந்தா அலிஷாவை போட்டு தள்ளிருக்கலாம். ஆனா ப்ரொஃபசர் எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கான், ஆனா ப்ரொஃபசர் அது எல்லாமே நினைக்காம அந்த குழந்தைய காப்பாத்தி ஆகணும் சொல்லிட்டு அலிஷா கிட்ட வந்து அந்த குழந்தைய காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ஆர்மி போர்ஸும் உள்ள போகிறது ரெடியா இருக்காங்க. ரூஃப்ல தானே போகணும், அதனால என்ன பண்றாங்கன்னா ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மேல வழியா கொக்கி போட்டு பால்கனிக்கு கொக்கி போட்டு அது வழியா மேல ஏற ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா எல்சின்கி மூலமா நம்ம உள்ள இருக்க ஆளுங்களும் தெரிஞ்சுக்கிட்டு பிளான மாத்த ஆரம்பிக்கிறாங்க. சோ பாத்தீங்கன்னா அவங்க ரூஃப் டாப் பிளாஸ்ட் பண்ணிட்டு கரெக்டா கீழே டைனிங் ஹால் வழியா தான் வர போறாங்க. சோ அதனால ஹெல்சின்கி என்ன பண்றது பாத்தீங்கன்னா அங்க ஒரு டிராப் ரெடி பண்றாரு. மீதி இருக்க எல்லாரும் பாத்தீங்கன்னா பின்னாடி ஃபாஸ்டா போயிட்டு அவங்களை பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணலாம் சொல்லிட்டு போறாங்க. ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆர்மி போர்ஸ் மேல பாம் வச்சு அதை பிளாஸ்ட் பண்ணிடுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர் அலிஷாக்கு பிரசவம் பாக்குறாரு. எப்படியும் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய பத்திரமா வெளியே கொண்டு வந்துடுறாரு. அலிஷாவும் பாத்தீங்கன்னா ப்ரொஃபசரை பத்தி இப்பதான் புரிஞ்சுக்கிறான். ஏன்னா ப்ரொஃபசர் நினைச்சிருந்தா அப்பவே அலிஷாவை சாகடிச்சிருக்க முடியும், ஆனா அதை பண்ணாம அலிஷாவுக்கு ஹெல்ப் பண்றாரு. அப்படியே பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர் குழந்தைய அலிஷா கிட்ட கொடுக்குறாரு. அவங்களும் பாத்தீங்கன்னா ஹக் பண்ணிக்கிறாங்க, ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனா அப்பதான் பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர் அங்க இருக்க மானிட்டரை பாக்குறாரு. பேங்க் ஆஃப் ஸ்பெயின்ல பயங்கரமா பிளாஸ்ட் ஆயிருக்கு, அங்க இருக்க மக்கள்லாம் ரொம்ப பயங்கரமா பயப்படுறாங்க. அப்படின்னா ஆர்மி டீம் உள்ள வந்துட்டாங்க, நம்ம டீம் எல்லாரும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க சொல்லிட்டு அப்பதான் ப்ரொஃபசர்க்கே புரிய வருது. சோ ப்ரொஃபசர் இப்ப என்ன பண்ண போறாரு, என்ன பண்ணி அவரோட டீமை காப்பாத்த போறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள போனது சகாஸ்தாவோட டீம் உள்ள மிஷனை முடிக்காம அவங்க வெளியே வரவே போறது இல்லை. ஸோ இந்த பரபரப்போடவே பார்த்தீங்கன்னா மணி ஹைஸ்ட் சீசன் ஃபைவ்ல எபிசோட் த்ரீயை முடிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எபிசோட் த்ரீயை முடிக்கிறாங்க. ஸோ இதோட எபிசோட் ஃபோரில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஸ்டே கனெக்டட் வித் ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல் அண்ட் ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். எல்லாருமே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.